ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மில் அநேகர் ஒரு முறையாவது விமான பயணம் செய்திருப்போம். அந்த விமான பயணம் எப்படி இருந்தது என்று யாராவது கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நம்முடைய பதில், விமான பயணம் மிக சிறப்பாக அமைந்தது என்று தான் சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு விமான பயணத்தின் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விமான பயணம் சிறப்பாக இருப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம், எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே நிற்கும் பணி பெண்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்ததுதான். நீங்கள் இன்று வரை இந்த விமான பணிப்பெண் வேலை என்பது மிகவும் எளிதானது என்று நினைத்து கொண்டிருந்தீர்களானால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் விமான பணிப்பெண் வேலை என்பது எவ்வளவு கடினமானது என்று. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த தமிழ் பார்வை சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் ஒன், எப்பொழுதும் இனிமையாக தோன்றுவது. நாம் அனைவரும் ஏதாவது ஒரு வேலை செய்து களைத்து போய் இருக்கும்போது கூட நம்மில் எத்தனை பேரால் சிரித்த முகத்துடனே இருக்க முடியும்? நம்மில் அநேகருடைய பதில் நம்மால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே இருக்க முடியாது என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் விமான பணிப்பெண்களை எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் இனிமையாக சிரித்த முகத்துடனே தோன்றுவார்கள். இது அவர்களுக்கு மட்டும் எளிதான விஷயமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு இதற்காகவே பல கட்ட பயிற்சிகள் கொடுக்கின்றனராம். இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும் சிரித்த முகத்துடனே இருப்பது எவ்வளவு கஷ்டமான வேலை என்று. நம்பர் டூ, கடினமான சமூக வாழ்க்கை. உங்களை இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ தொடர்பில் இருக்கக்கூடாது என்றால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் இந்த விமான பணிப்பெண்கள் வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்களுடன் குறைந்த நேரத்தை மட்டுமே செலவிட முடியுமாம். அது மட்டுமல்லாமல் இவர்கள் வீட்டில் இருக்கும்போது தூங்குவதிலேயே அதிக நேரத்தை செலவிடுகின்றனராம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தொலைக்காட்சி தொடர்கள் அல்லது கிரிக்கெட் போன்றவற்றை எத்தனை நாட்கள் பார்க்காமல் இருக்க முடியும்? ஆனால் இந்த விமான பணிப்பெண்களுக்கு இதற்கு நேரம் கிடைப்பதே இல்லையாம். நம்பர் த்ரீ, நின்று கொண்டே பணி செய்வது. நம்மால் எத்தனை மணி நேரம் நின்று கொண்டே பணி செய்ய முடியும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நாமாகவே சென்று ஏதாவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடுவோம். ஆனால் இந்த பணிப்பெண்கள் எப்பொழுதும் நின்று கொண்டே இருப்பது மட்டுமல்லாமல் ஏதாவது பயணிகள் அழைத்தால் உடனடியாக சென்று அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும். நம்பர் ஃபோர், தூக்கம் இல்லாமல் பணி செய்வது. உங்களால் எத்தனை மணி நேரம் தூங்காமல் இருக்க முடியும்? அல்லது நீங்கள் ஒரு பயணத்தை முடித்துக்கொண்டு எத்தனை மணி நேரம் தூங்குவீர்கள்? குறைந்தது 10 மணி நேரமாவது தூங்குவதற்காகவே நாம் செலவிடுகிறோம். ஆனால் விமான பணிப்பெண்களின் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் வான்வெளியில் பறந்து கொண்டிருக்கும் போது தூங்க முடிவதில்லையாம். அதேபோல் அவர்கள் தரையில் இருக்கும்போது அவர்கள் தூங்க முயற்சித்தாலும் அவர்களால் சரியாக தூங்க முடிவதில்லையாம். அதற்குள் அடுத்த விமான பயணத்திற்கு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டுமாம். நம்பர் ஃபைவ், வேலையில் சலிப்பு. பயணிகளுக்கு பலவிதமான பானங்கள் மற்றும் தலையணைகளை கொடுப்பது மட்டுமே விமான பணிப்பெண்களின் வேலை என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அது முற்றிலும் தவறு. ஆனால் இவர்களின் மிக முக்கிய வேலை என்பது மிக நீண்ட பயணங்களின் போது தனிமையை கடந்து செல்வதுதான். நாம் ஒரு விமானத்தில் நீண்ட பயணம் செய்யும் போது ஏதாவது புத்தகங்களை படித்து கொண்டிருப்போம் அல்லது மொபைலில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் விமான பணிப்பெண்களுக்கு அப்படி எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து பயணிகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கொடுத்துவிட்டு அப்படியே தனிமையில் இருந்து கொண்டிருப்பார்கள். நம்பர் சிக்ஸ், நோய் தொற்றுக்கான அபாயம். இந்த
இந்த விமான பணிப்பெண்கள் பல நாடுகளுக்கு பயணம் செய்வதால் அவர்களுக்கு நோய் தொற்று வருவது மிகவும் சாதாரண விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் விமானங்கள் கிருமிகளை அதிகமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய இடமாகும். நாம் ஒவ்வொரு முறை பயணம் செய்யும் போதும் நாம் பயன்படுத்தும் பொருட்களை விமான பணிப்பெண்கள் தான் எடுத்து சரி செய்து கொள்கிறார்கள். இதனால் நோய் தொற்று என்பது இவர்களை எளிதாக தாக்கிக் கொள்கிறதாம். நம்பர் 7, பயணிகளின் செயல்பாடுகள். நாம் அனைவரும் விமானங்களில் பயணம் செய்யும் போது அமைதியாக இருப்போம். ஆனால் ஒரு சில பயணிகள் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருப்பார்கள். நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம், சில விமான பயணிகள் பணிப்பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதுண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த விமான பணிப்பெண்கள் சில நேரங்களில் பாலியல் இடர்களுக்கும் உள்ளாகின்றனராம். எது எப்படியானாலும் நாம் பிறரை அவர்கள் செய்யும் வேலையை வைத்து குறைத்து மதிப்பிடாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதே சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.